ॐ श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायनं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणस्सक्षिश्रोत्रमदो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरदेयमुपनिष्ठतु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। உபாசனம் என்பதற்கு என்ன லட்சணம் என்பதை நாம் முன்பு கண்டோம். உபாசனம் என்பது மானச கர்மா, அதையும் புரிந்து கொண்டோம். இது ஒரு வகை தியானம்தான். இந்த தியானத்தை ஞானம் பெறுவதற்கு முன்பு செய்தால் அதை உபாசனம் என்றும், ஞானம் பெற்ற பிறகு அதை செய்தால் நிதித்தியாசனம் என்றும் நாம் அழைக்கிறோம். நாம் இப்பொழுது பேசுவது தியானம். அது உபநிஷத்தின் தாத்பரியத்தை குருவிடமிருந்து கேட்டு அகண்டாகாரத்தி விருத்தியை ஏற்படுத்தி கொள்வதற்கு முன்பு ஒருவன் சாதகன் மேற்கின்ற தியானம். இந்த சாதகன் இந்த தியானத்தின் மூலம் என்ன பெறுகிறான்? மன விசாலத்தை அடைகிறான், மன ஒருமைப்பாடை அடைகிறான். இந்த ரெண்டு பலன்கள் தான் இந்த உபாசனத்திற்கு. இதை காமியமாக செய்தால் அவன் கர்ம உபாசனத்தை செய்வதனால் சத்தியலோகத்தை அடைகிறான். மாறாக அவன் நிஷ்காமியமாக செய்தால் அவன் ஞானத்துக்கு உடனடியாக தயாராகிறான். நாம் இப்பொழுது நிஷ்காமியமாக செய்கின்ற உபாசனத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த தியானத்தில் சில அம்சங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. பதஞ்சலி என்பவர் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அது நாம் இங்கே பேசப்போவதில்லை. இந்த அங்கி என்று சொல்லக்கூடிய அங்கங்கள் எட்டு. அதில் அங்கி என்பது நிர்விகல்ப சமாதி. நான் அங்கி, என்னுடைய தலை, கழுத்து, தோல், கைகள் எல்லாம் என்னுடைய அங்கங்கள். அப்பொழுது அங்கியாக இருப்பது நிர்விகல்ப சமாதி. அதற்கு அங்கங்கள் எட்டு. அதை தான் நமது யமம், நியமம், ஆசனம் முதலானவற்றை எட்டாக பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது இந்த அங்கியாகிய நிர்விகல்ப சமாதிக்கு அங்கமாக இருக்கின்ற சவிகல்ப சமாதி, அதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த நிர்விகல்ப சமாதி தான் நம்முடைய அங்கம், அங்கி, அதனுடைய இலக்கு, குறி. அதை அடைவதற்கு நாம் செல்லுகின்ற பாதைக்கு சவிகல்ப சமாதி. சமாதி என்றால் சமாஹித புத்தி என்ற அர்த்தம். உன்னுடைய விஞ்ஞானமய கோஷம், உன்னுடைய இந்த சிந்திக்கின்ற ஆற்றல், அந்த புத்தி சமநிலைப்படுவதற்கு சமாதி என்று பெயர். அது நிர்விகல்பம் என்றால் என்ன, சவிகல்பம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நிர்விகல்பம் தான் நமக்கு இலக்கு. அதை அடைவதற்கான வழி சவிகல்பம். அந்த சவிகல்ப சமாதியிலும் இரண்டு இருக்கிறது, ஆந்தரம் பாக்யம் என்று. ஆந்தரம் என்றால் தியானத்தில் அமர்ந்து கண்மூடி செய்வது. பாக்யம் என்பது இந்த தியானத்திலிருந்து வெளிவந்து அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுவது. இரண்டிலுமே சவிகல்ப சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் ஒருவருக்கு கிடைக்கும். ஆந்தரம் என்பதிலும் பாக்யம் என்கின்ற வெளிப்புறத்திலும் நாம் இரண்டு வகையான தியான முறைகளை பார்க்கப் போகிறோம். ஒன்று திருஷ்யம், மற்றது சப்தம். பாக்யத்திலும் திருஷ்யம் சப்தம் என்று இருக்கிறது. ஆக நாம் கீழிருந்து மேலே சென்றால் திருஷ்யம் சப்தம் இரண்டாலும் ஆந்தரமாக உள்புறமாக சென்று சவிகல்ப சமாதியை அடைந்து நிர்விகல்ப சமாதியை அடைந்து அதுதான் தியானம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பாக்யம் என்பது ஒருவன் தியானத்திலிருந்து வெளிவந்து அன்றாட வாழ்க்கையில் வெளிவந்த பிறகு, சமாதியிலிருந்து வெளிவந்த பிறகு அவன் மேற்கொள்கின்ற திருஷ்ய சமாதி, சப்த சமாதி, அதிலிருந்து உண்டாகிற நிர்விகல்ப சமாதி.
இவ்வாறு நாம் பல நிலைகளை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். நிர்விகல்ப சமாதி தான் நம்முடைய இலக்கு. சவிகல்ப சமாதி அது செல்கின்ற பாதை. அந்த பாதையில் இரண்டு விதமான பாதைகள், ஒன்று ஆந்தரம், இன்னொன்று பாக்கியம். பாக்கியத்தில் திருஷ்யம் சப்தம், ஆந்தரத்தில் திருஷ்யம் சப்தம். அப்போ இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று ஆறு விதமான தியான பூமிகளை நாம் பார்க்கப் போகிறோம். சவிகல்பம் என்றால் என்ன, நிர்விகல்பம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். விகல்பம் என்றால் வேற்றுமைகள், வேறுபாடுகள். கடைக்கு போய் பார்க்கும் பொழுது ஒரு பேனா வாங்குகிறோம். இந்த பேனாவில் நீல இங்க் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்குறோம். இருக்குதுங்கிறாங்க. இதே மாதிரி பேனா சார், இதே டைப்பு, ஆனால் இதில் வந்து பச்சை வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கலாம். இருக்குது சார், தராரு. செவப்பம் தருவார். இப்போ பேனாவுடைய வடிவம், அதனுடைய அமைப்பு, அது செயல்முறையெல்லாம் ஒன்று தான். ஆனால் எழுதுகின்ற போது எழுத்தினுடைய நிறம் மட்டும் வேறு. இது பேர் விகல்பம்னு பேர். மூன்று ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் மூன்றிலும் வேறுபாடு இருக்கிறது. துணி கூட எடுத்துட்டோம் சொன்னால், இதே சட்டை தான் சார், இதே அளவு வேணும், ஆனால் நிறம் மட்டும் எனக்கு ப்ளூ வேணும், இன்னது எனக்கு வந்து சிவப்பு வேணும் என்று கேட்டோம்னா அது பேர் விகல்பம். இதில் தான் இன்னொரு வெரைட்டி இருக்குதான்னு கேட்குறோம். இந்த வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் விகல்பம். சவிகல்பம் என்றால் விகல்பத்திலன் கூடியது, வெரைட்டியோடு இருக்கக்கூடியது என்று. அந்த என்ன வெரைட்டி இங்கே தியானத்தில் என்ன வெரைட்டி இருக்கிறது? அது இருக்கிறது உபாசியன், உபாசனம், உபாசிய தேவதா என்று மூன்று விகல்பங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள். ஒருவன் உபாசியன், உபாசனை செய்பவன். உபாசிய தேவதா என்பது எதை குறித்து அவன் உபாசனை செய்கிறான், எந்த தேவதையை குறித்து செய்கிறான் என்பது உபாசிய தேவதா. அவன் செய்கின்ற முறைக்கு உபாசனம் என்று பெயர். நான் உபாசியன், நான் உபாசனம் செய்கிறேன், அதற்கு ஒரு உபாசிய தேவதா. இந்த மூன்றும் இந்த தியானத்தில் இருக்கும். தியானத்தில் கண்மூடி அமர்ந்திருக்கும் பொழுது நான் தியானிக்கிறேன், தியானிக்கும் போது பொழுது இருக்குது, தியானம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மூன்றும் இருந்தால் அது சவிகல்பம். அதை இன்னொன்றாக சொல்லலாம், தியாதா, தியானம், தியேயம். தியேயம் என்பது சிந்தனை செய்கின்ற கருத்து. தியாதா என்பவன் சிந்தனை செய்கின்றவன், தியானம் என்பன்று சிந்தனை. சிந்திப்பவன், சிந்தனை, சிந்திக்கின்ற கருத்து என்று மூன்றும் தெளிவாக உனக்கு இருந்து கொண்டிருந்தால் அது சவிகல்ப சமாதி என்று பெயர். அது ஒரு சமாதி தான். சமாதியில் இருக்கிறாருன்னா அவர் தீவிரமாக ஒரு கருத்தை பற்றி நீண்ட நேரம் சிந்தித்து கொண்டிருக்கிறார், அது தியானம். இதைத்தான் தபஸ் என்று நாம் தைத்திரிய உபநிஷத்தில் பிருகுவலியில் பார்த்தோம். தபஸ் என்பது இதுதான். நிர்விகல்பம் என்பது இந்த விகல்பங்கள் மூன்றும் நின்று போகின்ற இடம், மறைகின்ற இடம். அங்கே உபாசினும் இல்லை, உபாசனமும் இல்லை, உபாசிய தேவதாவும் இல்லை. அப்போ சூன்யம் இருக்குதா? இல்லை, இல்லை, ஒன்று இருக்கிறது. அங்கே தியானிப்பவனும் இல்லை, தியேய வஸ்துவும் இல்லை, தியானமும் இல்லை. என்ன இருக்கிறது? ஏதோ ஒன்று இருக்கிறது. அது பேர் ஏகி பவதி, ஒன்றாகிவிட்ட நிலை. ஏகி என்றால் ஒன்று, பவதி என்ன, ஆகிவிட்ட நிலை. அதற்கு இன்னொன்று பிரஜானகணம் என்று மாண்டூக்கிய உபநிஷத்தில் நம்முடைய கௌடபாதர் இதற்கு பிரஜானகணம் என்று சொல்லியிருப்பார். அவருடைய பாடலில் நம்ம பார்க்கலாம். உபநிஷத்தில் அந்த வார்த்தை வருகிறது. இந்த நிலை எப்படிப்பட்டது என்றால், உபாசியன் ஆத்மா, உபாசிய தேவதாவும் ஆத்மா, உபாசனமும் அது பற்றியது என்றால் கடைசியில் என்ன ஆகும்? மூன்று இருக்கிற மாதிரி தெரியலையே சார், இல்லை ஒன்று ஒன்றே ஒரே மாதிரி இருக்குது. என்ன சார், இவனும் ஆத்மா, இதுவும் ஆத்மா, அதுவும் ஆத்மா, மூன்று ஆத்மா அங்கே இருக்க முடியாதே. அப்போ ஆத்மாவை பற்றி ஒருவன் தியானம் செய்யும் பொழுது தியானமும் ஆத்மாவாகிறது, தியான வஸ்துவும் ஆத்மா பற்றியது. யார் அது செய்பன்? அவன்தான் ஆத்மா. அப்படின்னா தன்னை பற்றி அவன் சிந்திக்கிறான்னு அர்த்தம். தன்னை பற்றி சிந்திக்கொண்டிருக்கும் பொழுது தானாகவே அவன் சிந்தனையும் மாறிவிடுகிறது. அந்த குறிக்கோள் என்னவா போச்சு? அந்த நிர்விகல்பமாக எந்த வேறுபாடு மற்ற இரண்டற்ற ஒரு பொருளாகிய சைதன்ய ரூபமானதை அவன் பார்க்கிறான். இது பேர் நிர்விகல்ப சமாதி என்று பெயர். இதற்கு ஏகி பவதி அல்லது பிரஜானகணம் என்று பெயர். இப்போ சவிகல்பம் நிர்விகல்பத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது ஆந்தரம் பாக்கியம் என்பதை பற்றி பார்ப்போம். ஆந்தரம் என்றால்
உள்ளுக்குள்ளே கண்மூடி தியானம் செய்கின்ற நிலை. பாக்கியம் என்றால் கண் திறந்து தியானத்திலிருந்து வெளிவந்து நாம் எப்படி இருக்கிறோம் என்பது. ஒரு வாழ்நாள் அப்படி தானே இருக்கும், ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுறான், அது வரைக்கும் ஆந்தரம். அவன் தியானத்திலேருந்து வெளிவந்துட்டான், இப்போ அதிலேருந்து நார்மல் ஆகிடுவானா? இல்லை, அவன் பாக்கியத்திலும் அதே தியானத்தில் இருக்கிறான். அப்போ தியானம் உள்ளுக்குள்ளேயும் கண்மூடி செய்யலாம், கண் திறந்து கொண்டு உலகத்தில் காதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உண்டு உணவை சாப்பிட்டு கொண்டு நடந்து கொண்டு செய்து கொண்டும் நாம் தியானம் செய்யலாம், அது பேர் பாக்கியம். அதனால் தியானம் செய்வதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு அதுக்கு வந்து ஒரு மான்தோல் வேணும், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பாக்கியமாகவும் செய்யலாம், ஆந்தரமாகவும் செய்யலாம். இப்போ இதில் ரெண்டு இருக்கிறது, திருஷ்யம் சப்தம், திருஷ்யம் சப்தம். ஆந்தரம் திருஷ்யம், ஆந்தரம் சப்தம் என்றால் என்ன? பாக்கியம் திருஷ்யம், பாக்கியம் சப்தம் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது தியானத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், இது ஆந்தரம். கண்மூடி புலன்களை அடக்கிவிட்டீர்கள், புலனெல்லாம் அடங்கிடுச்சு. புலன்னாக்கா கண் மூடிக்க வேண்டியீர்கள். காதில் சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறது. மூக்கும் நாக்கும் தன்னுடைய வேலையை பேச்செல்லாம் நின்று போயிடுச்சு. கை கால்கள் அசைப்பதெல்லாம் நிறுத்தி நீங்கள் வந்து பிராணாயாமம் செய்து அடக்கிவிட்டீர்கள். இப்பொழுது கண்ணும் காது மட்டும்தான் வேலை செய்து, கண்களும் காட்சியும் கொஞ்சம் கண்ணை மூடன உடனே ஏதேதோ பார்த்த பொருளெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். சப்தத்திலும் கூட வெளியே இருக்கக்கூடிய செடி கொடிகளின் அசைவு, தென்னை மரத்தின் அசைவு, எங்கே தூரத்தில் செல்லுகின்ற வாகனத்தின் ஒலி, பேச்சொலிகள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு நீங்கள் எதையெல்லாம் கண்மூடிக்கொண்டு மனதில் பார்க்கிறீர்களோ, எதையெல்லாம் மனதில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் சாட்சியாக நின்று பார்த்தல். ஒன்றும் செய்ய வேண்டாம், கண் முன்னாடி என்னென்னோ நிறங்களெல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறது, சற்று முன் அமர்வதற்கு முன் பார்த்த பொருளெல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கிறது, அல்லது சப்தம் மூலமாக சில பறவைகளின் ஒலியெல்லாம் கேட்கிறது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை கவனியுங்கள். இது பேர் சாட்சி. சாட்சியாக நின்று பங்கு பெறாமல் இது வந்து திருஷ்யம் என்று பெயர். எண்ணங்கள் எல்லாம் கூட அப்போ சில சமயத்தில் வரலாம், கடந்த கால எண்ணங்கள். இப்போ சற்று செய்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது நடந்த சாலையில் நடந்த நிகழ்ச்சிகள், அந்த தியான மண்டபத்திற்குள் நுழையும் பொழுது பார்த்த ஒரு மனிதரை பற்றிய எண்ணங்கள், இதெல்லாம் கூட தியானத்தில் அமர்ந்தவுடன் வரும். இந்த எண்ணங்களையெல்லாம் கூட நீங்கள் சாட்சியாக நின்று பார்க்கணும், இது பேர் திருஷ்யம்னு பேர். திருஷ்யம் என்றால் பார்த்தல், எண்ணங்களை பார்க்கணும். பிரத்யேகம் என்று சொல்லக்கூடிய கண்ணுள்ள காட்சிகள் தோன்றினாலும் பார்க்கணும், சப்தங்கள் வந்தாலும் பார்க்கணும், பார்த்து கொண்டு தான் இருக்கணும், இது பேர் சாட்சி பாவம். இது திருஷ்யம், திருஷ்ய அனுவித்த ஆந்தர சவிகல்ப சமாதி என்று பெயர். இப்பொழுது சாட்சி பாவம் முடிஞ்சிடுச்சு, பார்த்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பார்ப்பதற்கு ஒன்றும் வரவில்லை. சப்தமும் அடங்கி போச்சு, கண் முன்னாடி இருக்கிற காட்சிகளும் மறைந்து விட்டது. கும்மிரட்டாக நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள், எண்ணங்கள் மட்டும் இருந்து கொண்டிருந்து அதையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். இப்பொழுது சப்தம் என்ற நிலைக்கு செல்ல வேண்டும். சப்தம் என்பது நீங்கள் குருவிடம் இருந்து கேட்ட சப்தங்கள், கண்ட சப்தம்லாம் கிடையாது. இது சாஸ்திரம் சார்ந்த, உபனிஷத் சார்ந்த சொற்களை குரு விளக்கியதை நீங்கள் கேட்கணும், அது சப்தம்னு பேர். அப்போ குரு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அல்லது நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசணும். இது எதை பற்றியதாக இருக்கணும்? இது சாட்சியப்பற்றதாக இருக்கணும். இதுவரைக்கும் சாட்சி பாவத்தில் பார்த்தீங்க, சாட்சியாக இருந்து கொண்டு வெளியே இருக்கிற பொருளை பார்த்தீங்க, மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் காட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது சாட்சியே நீங்கள் பார்க்க போகிறீங்க, இது பேர் சாட்சிய ரூபம். இந்த சாட்சியாரனுடைய தன்மை என்ன என்று சப்தத்தின் துணையோடு பார்த்தல், சப்தத்தின் துணையோடு கேட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்போது சாட்சி நான் தான் அது, இதுவரைக்கும் வேடிக்கை பார்த்தவன் சாட்சி பாவனையில் இருந்தேன், இப்போ சாட்சியே நான் யார் என்று கேட்கப் போகிறேன் என்று சப்தத்தை பயன்படுத்தணும். சப்தம் என்பது என்ன? ஸ்ருதி. ஸ்ருதி என்பது உபனிஷத். உபனிஷத்து குரு சொல்லிக் கொடுத்தார், நான் நிஷ்கிரியா என்று சொன்னாரே, நிஷ்காமம் என்று சொன்னாரே, ஆப்த காமம் என்று சொன்னாரே, நிரஞ்சனம் என்று பெயர் சொன்னாரே, நிஷ்கலம் என்று சொன்னாரே. இதெல்லாம் என்ன அர்த்தம்? நிஷ்கலம், கலைகளே இல்லாதது. கலைகள் என்றால் கூடி குறைவது. இந்த சந்திரக்கலை பௌர்ணமியில் பெருசாக இருக்குது, அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி அமாவாசையில் மறையுது, மறுபடியும் வளருது. அப்போ 15 கலைகளை நம்ம பார்க்குறோம், 15 நாட்களுக்கு வளர்பிறையிலையும் தேய்பிறையிலும் 15 நிலைகள். இது மாதிரி நான் இல்லையே, நான் நிஷ்கலம்,
என்னிடம் தேய்தலும் இல்லை, குறைதலும் இல்லை. என்னுடைய எண்ணங்களெல்லாம் தோன்றி தோன்றி வளர்ந்து வளர்ந்து பெருகி மறுபடியும் தோன்றி மறைந்து குறைந்து விடுகிறது. ஆனால் என்னுடைய பிரஜானமோ, என்னுடைய ஆத்ம சைதன்யமோ எப்பொழுதும் கூடி குறையாமல் இருக்கிறது. அதற்கு உறுப்புகளே இல்லை, கூடி குறைவதும் இல்லை, அது அகண்டமாக இருக்கிறது என்று சப்தத்தை கொண்டு, உபனிஷத்தை கொண்டு என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னை பற்றிய சாட்சி ரூபத்தை நிஷ்கலம் என்ற ஒரு சொல்லே உனக்கு பல நேரம் சிந்திக்கலாம். நிஷ்கிரியம், எவ்வளோ கிரியைகள் இதுக்கு முன்னாடி நடக்குது, சரீரத்தில் நடக்குது, எண்ணத்தில் நடக்கிறது, விஞ்ஞானமயத்தில் நடக்கிறது, ஆனந்தமயத்தில் கூட எத்தனையோ கிரியைகள் நடந்து அதில் ஆனந்தம் கூடியும் குறைகிறது. ஆனால் அதை நான் கவனித்து கொண்டிருக்கின்ற நான் நிஷ்கிரியா, நான் அசைவற்ற திரை. என் திரையின் மீது எண்ணற்ற படங்கள், திரைப்படங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த செல்ஃபோன் திரை அசையாமல் இருக்கிறது. ஆனால் இந்த செல்ஃபோன் திரையில் எத்தனையோ காட்சிகளும் பாடல்களும் தோன்றி தோன்றி மறைகிறது. நான் நிஷ்கிரியா, அந்த அசையாத திரை என்று சப்தம் என்று தொடங்கி, சப்தம் என்பது இங்கே குரு உபனிஷத் மூலம் எனக்கு உபதேசித்த சப்தங்கள், அதை எண்ணி பார்க்கின்றது சாட்சி ரூபத்தை பார்ப்பது. அப்பொழுது ஒரு நிலை வரும்பொழுது, ஆஹா அதுவல்லவா நான் என்று ஒரு நிமிடம் ஸ்தம்பம் ஆகிடும், எண்ணங்களெல்லாம் நின்று போயிடும், ஆத்ம தரிசனம் ஏற்படும். இதைத்தான் சப்த அனுவித்த சவிகல்ப சமாதியினுடைய முடிவாகிய நிர்விகல்பம். திருஷ்யத்திலும் நிர்விகல்பம் வரும், சப்தத்திலும் நிர்விகல்பம் வரும். எப்போ நிர்விகல்பம் வரும் என்றால், அங்கே ஆத்மாவை நீ ரூபம், அதனுடைய ரூபத்தை நீயே பார்க்கின்ற நிலை, புத்தியும் ஆத்மாவும் ஒன்றாகிவிட்ட நிலை, அங்கே விகல்பம் இல்லாமல் நிர்விகல்பமாக நின்றுவிட்ட நிலை, அது ஏகி பவதி. அதை தான் நம்ம ஆந்தரம் சப்த அனுபவித்த நிர்விகல்ப சமாதி என்று நாம் சொல்கிறோம். இதுதான் முடிவு. இப்போ தியானம் முடிஞ்சிடுச்சு, தியானம் முடிந்து வெளியே வந்துட்டேன், தியானத்திலேருந்து வெளியே வந்து விட்டாய், இப்பொழுது பாக்கியம். இப்பொழுது என்ன பண்ண போகிற, மறுபடியும் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்க வேண்டிய நிலை வரும் இல்லையா, திருஷ்யம் இருக்கும் இல்லையா. அப்போ திருஷ்யத்தையும் நீ பார், பார்க்கின்ற பொருள் திருஷ்யத்தில் பார்ப்பது கேட்பது சுவைப்பது எல்லாம் வந்துடும். இப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா, எல்லாம் சாட்சி பாவத்தில் சத்பாவமாக இருக்கணும். அது என்ன சத்பாவம் என்றால், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சத்பாவம் என்றால், சத் என்றால் சிருஷ்டிக்கு முன்னால் இந்த பிரம்மம் எப்படி இருந்ததோ அதுதான் சத்து. சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித் என்று சாந்தோக உபநிஷத்தில் நாம் பார்க்க போகிறோம். முத்தாலகர் சொல்லுவார், இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி அனைத்தும் சத் என்ற பொருளில் இருந்தது. அந்த சத்து தான் பிரம்மம். அந்த சத்து இப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இந்த களிமண்ணை பார்த்தோம்னா, அது எல்லா பானையிலும் நீக்கமர இருப்பது போல, களிமண்ணை தனியாக பார்க்க வேண்டியதில்லை, எல்லா விகாரங்களிலும் அந்த சத் இருக்கிறது. சத்தின் விகாரம்தான் எல்லா பொருட்களும். இந்த பிரபஞ்சத்தில் நான் பார்க்கின்ற வாகனங்கள், சாலைகள், வீடுகள், மனிதர்கள், உயிரினங்கள் அனைத்துமே சத்தினுடைய விகாரம். சத்தென்ற ஒரு மண் இத்தனை விகாரங்களாக இருக்கிறது. இந்த விகாரங்களெல்லாம் நாமரூபங்கள் என்று கண்ணால் பார்ப்பதையெல்லாம் சத்தாக பார். இதெல்லாம் சத்து, சத்தினுடைய விகாரம். எப்படி வந்து கொலு பொம்மையை பார்க்கும்போது மண்ணுடைய விகாரத்தை பார், இதுக்கு ஒரு பிள்ளையார்னு ஒரு பேர், இந்த மண்ணுடைய விகாரத்தை பார், இதுக்கு லக்ஷ்மின்னு பேர், இந்த மண், இதே மண் இப்பொழுது விகாரம் எடுக்கும்பொழுது தசாதாவரங்களை பார் என்று கொலுவில் பார்க்கிறதெல்லாம் மண்ணாக பார்க்கிறாயே, அதுபோல் இங்கே பார்ப்பதையெல்லாம் சத்தாக பார்ப்பது, அது பாஹ்ய அனுவித்த திருஷ்ய சவிகல்ப சமாதி. அப்போது அந்த பிரம்மம்தான், அந்த சத்து தான் இது என்று குரு சொல்லிக் கொடுத்த சப்தத்தை கொண்டு கண்ணை திறந்து கொண்டே தன்னையே அத்தனையும் சத்தாக பார். இந்த சத்தாக பார்க்க அனைத்துமே இந்த ஞானமாகிய நானே, அந்த ஆனந்த சுரூபமாகிய நான் என்று பாக்கியத்திலேயே ஆனந்தத்தில் இருந்து கொண்டு சத்தாக தன்னையே உலகத்தை பார்க்கின்ற நிலைக்கு பாக்ய திருஷ்ய அனுபவித்த சவிகல்ப சமாதி. அதனுடைய தொடர்ச்சியாக சப்த அனு பாக்ய சப்த அனுபவித்த நிர்விகல்ப சமாதி என்று நிலையும், கண்ணை திறந்து கொண்டே நிர்விகல்பத்தில் போவதன் போக முடியும்.
இங்கே அனைத்தும் நானே, என்னில் எல்லாம் இருக்கின்றன, அனைத்திலும் நான் இருக்கின்றேன், ஆனால் நான் எவையும் அற்றவன், இதெல்லாம் மித்யா, என்னில் தோன்றி மறைபவை, நானே சத்தியம் என்று தன்னில் நிர்விகல்பம் அடைவது பாக்கியத்திலும் முடியும். இவ்வாறு நாம் தியானத்திலே உபாசனையிலே அது எந்த விதமாக இருந்தாலும் நிர்விகல்ப சமாதியை அடைய வேண்டும். அது ஆறாவது நிலை. அதற்கு முந்தைய நிலை சவிகல்ப சமாதி, இந்த ஐந்தாவது நிலை. இந்த ஐந்தாவதை அடைவதற்கு ஆந்தரம் என்ற ஒரு முறையும் இருக்கிறது, பாக்கியமும் இருக்கிறது. இந்த ஆந்தரம் என்று உள்ளுக்குள்ளே திருஷ்யமாக தொடங்கி சப்தத்தில் சென்று சவிகல்பத்திலிருந்து நிர்விகல்பத்தை நாம் அடைய வேண்டும். அதே போல பாக்கியம், கண்ணை திறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சாலையில் செல்லும் பொழுதோ, கல்யாண வீடுகளிலே வாழும் பொழுதோ, அது மக்கள் கூடிய இடத்தில் சென்றாலோ, இயற்கையில் சுற்றுச்சூழலில் இருந்தாலும், நதி ஓரத்தில் இருந்தாலும், திஷ்யத்திலிருந்து சப்தத்திற்கு சென்று சவிகல்பத்திலிருந்து நிர்வகத்து நாம் அடைய வேண்டும். அவ்வாறே தியானத்தில் அமரும் பொழுது திருஷ்யங்கள், எண்ணங்களையெல்லாம் சாட்சியாக நின்று பார்த்து சப்தத்தின் மூலம் தன்னுடைய ஆத்ம ரூபத்தை அடைந்து சவிகல்பமாகி அதிலிருந்து நிர்விகல்பமாக பயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒருவர் தியானத்திலே ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கண்ணை மூடி தியானம் செய்தாலும், அல்லது வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கொண்டிரு கண்ணை திறந்தும் காதை திறந்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் ஒருவன் சமாதியிலேயே இருக்க வேண்டும். இதுதான் உபாசனை என்று பெயர். இதுவரைக்கும் உபாசனையை பற்றி நாம் பேசினோம். இந்த உபாசனையில் நாம் இந்த சாந்தோக்கிய மேனத்தில் எத்தனை விதமான உபாசனைகள் சொல்லப்போகுது இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த உபாசனைகள் தான் முதல் ஐந்து அத்தியாயங்கள். எனவே நிறைய உபாசனைகள் நம்ம பற்றி பேச வேண்டியிருக்கும். பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் வேகமாக செல்வோம். அதற்கு முன்னாடி அடுத்த உரையிலே நாம் சாந்தி பாடத்தை பற்றி, ஏனென்றால் இந்த உபநிஷத்துக்குண்டு சாந்தி பாடம் உண்டு. அந்த சாந்தி பாடத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் ஆப்யாயந்து மமாகாணி என்று சொன்னோம். அதனுடைய சொற் பதங்களை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகு நாம் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு உடனடியாக செல்வோம். திருப்பி சொல்லுங்க. ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக்ப்ராணசக்ஷுஹு ஸ்ரோத்ரமதோ பலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம் மாஹம் ப்ரஹ்ம நிராகுர்யாம் மா ப்ரஹ்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதே ய உபநிதத்சு தர்மாஸ் தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய சாந்தி பாடம். சாமவேதத்துக்கு உரியது. சாமவேதத்தில் வரக்கூடிய உபநிஷத்துக்கெல்லாம் இதுவே சாந்தி பாடமாக இருக்கும். எப்பொழுதும் சாந்தி பாடத்துடன் சேர்த்துத்தான் உபநிஷத்தை சொல்லித்தர வேண்டும். இவ்வாறு தான் சங்கரரும் தன்னுடைய குருநாதரிடமிருந்து கற்றுக்கொண்டார். இப்படித்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் அவருடைய மாணவனாகிய மாருதி என்கின்ற ஆஞ்சநேயருக்கும் சொல்லித்தரும் பொழுது மாருதியே கேட்டான், எனக்கு சாந்தி பாடத்துடன் சேர்த்து இந்த உபநிஷத்துக்களை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டான். அது எதற்காக சாந்தி பாடம்? சாந்தி பாடம் என்றால் என்ன? பாடம் என்றால் பாடல் என்று அர்த்தம். ஸ்லோகம் மந்திரம் என்று அர்த்தம். பட என்றால் படி, பாடம் என்றும் அர்த்தம். கூட படிக்கிறவங்களுக்கு பேர் சகபாடி. இந்த சாந்தி பாடத்துக்கு என்னென்ன கருத்து அங்கே சொல்லப்படுகிறது? காரியகரண யோக்கியதை என்று சொல்கிறோம். காரணக்கரண அப்படின்றத விட காரியகரண என்று வைத்துக்கொள்வோம். காரியம் என்பது உடல், கரணம் என்பது மனம்.
உடம்பு அறியாமையினால் ஏற்பட்ட கர்மத்தினால் உண்டான ஒரு காரியம். கர்மத்தை என்னையோ செய்துட்டோம், போன பிறவிலேருந்து பல முன்னாடி பிறவிக்கெல்லாம் எவ்வளோ செய்தோம், அது அனுபவிக்கணும்னா ஒரு சரீரம் வேணும். சரீரம் இல்லாமல் எப்படி அனுபவிக்க முடியும்? இவன் இதை செய்ததுக்கு நாயாக பிறந்து கஷ்டப்படணும், இப்போ இப்படி செய்ததுக்கு இவன் பன்றியாக பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா ஒரு சரீரம் தேவைப்படுது. அவன் செய்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சரீரமும் இருக்க வேண்டியிருக்கு. அவன் புண்ணியவான், தேவலோகத்தில் தேவனாக பிறந்துட்டான், அவன் புண்ணியவான். இதை மாதிரி ஆரோக்கியமாக மிக அழகாக பண்டிதர் குடும்பத்தில், செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்துட்டான். அப்போ ஒவ்வொரு உடம்பும் ஒரு காரியம், காரணம் நாம் செய்த கர்மா, என்றோ செய்த கர்மா இன்று உடம்பை தருகிறது. இன்று நாம் இந்த உடம்பில் செய்கின்ற கர்மா அடுத்து இன்னொரு உடம்பை தரும். எப்படிப்பட்ட உணவுக்கு உடம்பு வேணுமோ அதுக்கேற்ற கர்மத்தை இப்போவே செய்திரு. எனக்கு நல்ல உயர்ந்த குலத்தில் படிப்பாளிகளிடையே இந்த வேத படத்தை படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வேண்டும் அடுத்த பிறவி என்றால், அதற்குண்டான உடம்பை யார் தாய் தந்து தருவார்கள், எந்த ஊரில் கிடைக்கும், அந்த ஊரில் உனக்கு வேதத்தை சொல்லித்தரகின்ற குருநாதர் இருப்பாரா, இதெல்லாம் முன்கூட்டியே நிச்சயம் பண்ணுவது இப்போது நாம் செய்கின்ற கர்மம். இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் ஒழுங்காக கர்மம் பண்ணியிருப்பேன் சார், தேவையில்லை. இன்றைக்கி தான் கிளாஸில் உட்காந்துட்டீங்க இல்லையா, அப்போ போதுமான கர்மம் செய்ததுனால தான் இந்த காரியமாகி இந்த உடம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த காரியமாக உடம்பை மட்டும் நம்ம பிறந்துறது வந்து, ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் பிறந்திருக்கலாம், அஞ்சு பேருமே வேதத்தை படிக்கிறதில்ல, உபநிஷத்தை படிக்கிறதில்ல, யாரோ ஒருத்தனுக்கு தான் அது கிடைக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த தாய் தந்தை உடம்பை காரியத்தை கொடுத்தாங்க, அதுக்கு வேண்ட காரணமாக இருந்திருக்கிறாங்க, காரணத்தை இவன் கர்மா செய்திருக்கிறான். ஆனால் காரணத்துக்கு உண்டானதை செய்திருக்கணும் இல்லை, அதுக்கும் பாவ புண்ணியம் இருக்கிறது. காரணமாகி காரியமாகிய இந்த உடம்பையும் பெற வேண்டும், காரணமாகிய மனதையும் புண்ணியத்தினால்தான் பெறணும். அதுக்கு அது பேர் யோக்கியதையின் பேர். எந்த யோக்கியதை? இந்த மனமும் இந்த உடம்பும் யோக்கியதையாக இருக்கணும். எதுக்கு? இந்த சாந்தி பாடத்தை படித்து இதனுடைய உபனிஷத்தையும் சேர்த்து படிப்பதற்கும் யோக்கியதை வேணும். அதனால் இந்த சாந்தி பாடத்திலேயே ஒருத்தன் பிரார்த்தனை வச்சுக்கிறான், ஒருவேளை இந்த உபனிஷத்தை நான் புரிந்து கொண்டு நான் ஜீவன் முக்தனாக வாழ முடியாவிட்டாலும் அடுத்த பிறவியிலாவது இது கிடைக்கணுங்கிறதுக்காக எனக்கு இப்பொழுதே நான் அதை சொல்லி வைக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த உடம்பு அது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பாடம் படிக்கும் பொழுதே இந்த உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும். இருமலோ, சுவாசக்கோளாரோ, அல்லது மறதி என்று சொல்லக்கூடிய அல்சைமர் பிரச்சனைகளோ, உடல் உபத்திரைகளோ இருந்ததுன்னா அவனால் இந்த கல்வியை கற்க முடியாது. அதனால் இந்த காரியமாகிய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், யோக்கியதையாக இருக்கணும். காரணமாகிய மனம், இது பேர் காரணம், காரணம்னா ஒரு கருவி, அதுவும் கூட ரொம்ப யோக்கியதையாக இருக்கணும். எப்படிப்பட்ட யோக்கியதை? நன்றாக விளங்கி கொள்ளணும், குழப்பம் வரக்கூடாது. விளங்கி கொண்டதை எப்போ வேண்டுமான நிலவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நினைவு சக்தியும் வேணும். கிரகண சக்தி, நினைவு சக்தி, நினைவு சக்தி தாரணா சக்தின்னு பேர். புரிந்து கொள்வதற்கு கிரகண சக்தி, இந்த கிரகண சக்தியும் தாரணா சக்தியும் உடைய மனமும் புத்தியும் நமக்கு வேண்டும் இல்லையா. இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த உபநிஷத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த சாந்தி பாடத்தில் ஒரு மாணவன், எனக்கு இந்த காரியமாகிய உடம்பையும் காரணமாகிய மனதையும் உபனிஷத்தை கற்றுக்கொள்வதற்கு சரியான முறையில் ஏதுவாக இருக்கும்படி ஆக்கிக்கொடு, ஆரோக்கியத்தை தா என்று ஒரு வார்த்தை சொல்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம்னா, ஆப்யாயந்து மம அங்காணி, என்னுடைய மம அங்காணி உடம்புகளெல்லாம், உடம்பில் இருக்கின்ற அங்கங்கள் என்ன அர்த்தம் இப்போ பதம் பதமாக பார்ப்போம். அடுத்து இந்த சாந்தி பாடம் என்ன கேட்குதுன்னா, அதிகாரத்துவ பிராப்தி. எனக்கு இந்த உபனிஷத்தில் இருக்கின்ற நற்குணங்களை எல்லாம், நல்ல விஷயம், பிரம்ம உபனிஷத்து, பிரம்மத்தை தருகின்ற இந்த உபனிஷத்து, என்னை பிரம்மமாக காட்டி கொடுக்கின்ற இந்த உபனிஷத்து எனக்கு உதவ வேண்டுமென்றால் அதற்கேற்றபடி நான் அதிகாரியாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம், மனதும் ஆரோக்கியமாக இருக்கலாம், மனதை சேர்ந்த புத்தியும் கூட விவேகத்தன்மை பொருந்தியதாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு சரியான ஒரு புருஷார்த்தம் இல்லைன்னு சொன்னால் அவன் தர்ம அர்த்த காமத்தோடு நிறுத்திவிடுவான், மோட்சத்துக்கு வரமாட்டான். அந்த தர்ம அர்த்த காமத்துக்கு மட்டும் இருந்தான் என்றால் அவன் கர்மகாண்டத்திலே அமர்ந்து கொண்டு அங்கே மந்திரங்களை சொல்லிக்கொண்டு, யஜ்ஞங்களை சொல்லிக்கொண்டு, உபாசனையை செய்து கொண்டு,
பிரார்த்தனை செய்து கொண்டு சொர்க்கலோகத்து போவதற்குத்தான் அவன் வந்து அதிகாரியாக இருப்பான். அவன் கர்ம அதிகாரி, அவன் தர்ம அதிகாரி. ஆனால் இங்கே உபனிஷத்து கற்றுவதற்கோ ஞான அதிகாரியாக இருக்க வேண்டும். அவன் கர்ம அதிகாரி, இங்கே ஞான அதிகாரி. ஞான அதிகாரிக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? கர்ம அதிகாரிக்கு தகுதிகள்லாம் நிறைய இருக்குது. கர்மகாண்டத்தில் இருக்க யஜ்ஞங்களை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு தகுதி இருக்குது. என்ன தகுதி? கட்டாயம் குறைந்தபட்சம் அவன் வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கப்பட்டு பிராம டோலத்தை பிறந்திருந்து பூநூலும் குடுமியும் போட்டிருக்கணும். அல்லது சத்திரிய குலமோ வைசிய குலமோ சூத்திர குலமோ பிறந்திருந்து அந்த குலத்திற்கு ஏற்ற மாதிரியான சம்பிரதாயங்களில் ஈடுபட்டு அதன் அதிகாரத்தை பெற்று அதற்குண்டான கர்மத்திற்கு அவன் தகுதி பெற்றிருக்கணும். அப்போ அங்கே தகுதியெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்கணும், குடும்பஸ்தனாக இருக்கணும், மனைவி இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் எந்த ஆசிரமத்தை சேர்ந்திருக்கிறான், எந்த குலத்தை சேர்ந்திருக்கிறான், எந்த வர்ணத்தை சேர்ந்திருக்கிறானோ அதுக்குரிய மந்திரங்களும் அதற்குரிய யஜ்ஞங்களையும் அவன் செய்ய வேண்டும். இதுதான் அங்கே தகுதி. அங்கே பெண்ணாக பிறந்து விட்டவனுக்கு அந்த கர்மகாண்டத்தில் செய்வதற்கு தகுதி இல்லை, கணவனோட ஒத்துழைக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதி. ஆனால் ஞானகாண்டத்திலோ ஆண் என்ன பெண் என்ன, அவன் சிறுவன் என்ன, கல்யாணம் ஆனவன் என்ன, கல்யாணம் ஆகாவிட்டால் என்ன, வானப்பிரசனாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தால், பிரம்மச்சாரியாக இருந்தாலும், கிரகஸ்தனாகவே இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், எல்லா ஆசிரமங்களும், எல்லா வர்ணங்களும், மனிதனாக பிறந்த அனைவரும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த உபநிஷத்தை கற்கலாம். இது உன்னால் முடியாதுன்னு சொல்வதற்கு குருவுக்கு சொல்ல அதிகாரமே கிடையாது. என்னென்றால் குரு அப்படிப்பட்டவர். அப்போ என்ன தான் தகுதி? முதல்ல இந்த கர்மகாண்ட தகுதியை பற்றி கவலைப்படாமல் அது ஒதுக்கி தள்ளிட்டு இதற்குண்டான தகுதி என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று ஆறு குணங்களை ஒருவன் பெற்றிருக்கணும். இதோடு சேர்த்து விவேகமும் வைராக்கியமும் இருக்கணும். விவேகம் புத்தியில், வைராகியம் மனசில். மனம் உணர்வு பூர்வமானது, ஆசைபூர்வமானது, காமரூபமானது. இந்த காமரூபமான மனதிலே நிஷ்காமியமாக எனக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய வைராகியம் வேணும். எனக்கு இருப்பதெல்லாம் போதும், எனக்கு இனிதும் வேண்டாம், ஞானம் மட்டும்தான் வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோள் இருக்கணும். அப்படி ஒரே ஒரு வேண்டுதல் தான், அந்த வேண்டுதல் வந்து வைராகியம். அது மனதில், புத்தியிலே விவேக சக்தி, இரண்டு பொருளை பிரித்து பிரித்து அறிந்து கொள்கின்ற சக்தி. அகங்காரம் என்கின்ற நானும் ஆத்மா என்ற நானும் ஒரே மாதிரி பிரகாசிக்கின்ற ஞானஸ்வரூபமாக இருப்பதனால் இரண்டும் பிரித்தறிய முடியாமல் இருக்கிறான். ஆனால் குரு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவன் புத்தியை பயன்படுத்தி நான் என்று நான் எனக்குள் சொல்லும் பொழுது அதில் ஆத்மாவும் இருக்கிறது, அதில் அகங்காரமாகிய ஜடஸ்வரூபமான அச்சேதனமும் இருக்கிறது. சேதனமும் அச்சேதனமும் கலந்தது இந்த நான். இதை பிரித்தறிந்து அச்சேதனம் நான் அல்ல, சேதனம்தான் நான் என்று ஒருவன் புத்தியில் விளங்கி கொள்ள வேண்டும். இதற்கு விவேக சக்தி வேணும். விவேகம், வைராக்கியம், சமதமாதி சட்கம் மற்றும் இந்த ஞானத்தை பெற்று நான் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற இச்சை இருக்க வேண்டும். அவன் முமுக்ஷு. ஆக இந்த விவேகம், வைராக்கியம், சமதமாதி சட்கம், முமுக்ஷுத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்கும் சேர்த்து சாதன சதுஷ்டயம் என்று பெயர். இந்த நான்கு சாதனங்களும் அவனிடம் தக்கவா இருந்தால்தான் அது பேர் அதிகாரின்னு பேர். இவனுக்கு இந்த உபனிஷத் புரியும். இந்த நற்குணங்கள் ஏற்படணும். நிறைய பேருக்கு இந்த நற்குணங்கள்லாம் வந்த பிறகு உபனிஷத்து வரணும்னா இந்த பிறவியே போதும், அவனுக்கு அடுத்த பிறவியில் தான் வர வேண்டும். அதனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம், எனக்கு சமதமாதி சட்குலாம் நிறைவாக இல்லையே, முமுக்ஷத்துவம் இன்னும் வரவே இல்லையே, இருந்தாலும் இதை பொழுதுபோக்க தான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இருந்தாலும் சரி, இந்த சாந்தி பாடம் அதை நிறைவேற்றி தரும். ஏனென்றால் இதில் நீங்கள் அதிகாரி பிராப்தியும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரார்த்தனையின் மூலம் அந்த அதிகாரியாகவும் நீங்கள் மாறுவதற்கு இந்த மந்திரத்தினுடைய பிரார்த்தனையே பலமாக மாறி உனக்கு அதை தரும். மூன்றாவது ஸ்ரத்தா பிராப்தி. இந்த ஞானமும் பெறுகின்ற ஒரு தகுதியும் உடல் ஆரோக்கியமும் எல்லாம் இருந்தும் கூட ஒருவன் தவறான பிரமாணத்தின் மூலம் உபனிஷத்துக்கு வராமல் வேறெங்கி போயிடலாம். பக்தி மார்க்கம் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, தப்பு இல்லை. யோக மார்க்கம் ஒன்று இருக்கிறது, அதுவும் தப்பு இல்லை. வேறு கர்ம மார்க்கம் என்று இருக்குது, அந்த மார்க்கமும் தப்பு இல்லை. ஆனால் அது உனக்கு மோட்சம் தரும்னு நீ தப்பாக நினைச்சிடாது.
மோட்சம் என்பதை செய்து தான் பெறணுமே, கடினமாக உழைச்சி தான் முக்தி அடையணும் அப்படின்னு நினச்சிடாத. அதில் கர்மத்தின் மீது சிரத்தையை வச்சிடாத, யோகத்தின் மீது சிரத்தையை வச்சிடாத. சிரத்தையை கொண்டு வந்து உபநிஷத்தின் மீது வை. எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா ஒரு வாயால் சொல்லித்தராரு, மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லித்தராரு, கிளாஸில் போய் கவனிக்கிறாங்க, அது முக்திங்கிறாங்க சார். ஆனால் முக்திங்கிறது கிளாஸில் கவனித்து குரு சொல்கிறத காதில் வாங்கிட்டால் முக்தி ஆகிட முடியுமா? அது எப்படி சார் முடியும்? அப்போ எதுக்காக இந்த நம்முடைய சாது சன்னியாசிகளெல்லாம் பலகாலம் தவம் செய்திருக்கிறாங்க? கடவுளை பார்ப்பதற்காக வேண்டி வால்மீகி போன்றவர்களெல்லாம் புற்று உடம்பை கட்டி புத்தே உடம்பை மூடிடுச்சான். அந்த அளவுக்கு அவர் வந்து ராமா ராமான்னு ஜபம் பண்ணியிருந்தார். அப்புறம் தான் ராமாயணத்தை எழுதினார், ராமர் காட்சி அளித்து இப்படிலாம் சொல்கிறாங்களே. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் சாதாரண ஆளுகளாக, இவங்க வெறும் கிளாஸை ஒரு உபனிஷத் கற்றுக்குங்க, மாண்டூக்கியம் ஏவம் அலம்னு சொல்கிறாரு. மாண்டூக்கியம் மட்டும் கற்றுக்கிட்டோம்னா, ஒரு 3 மாதம் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டோம்னா முக்திங்கிறாங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை வரமாட்டேங்குது. நீங்கள் வாங்க கொஞ்ச நாள் கேளுங்க, ஆனால் எங்கள் குரூப்பில் வாங்க, உங்களுக்கு வந்து நிறைய யோகா சொல்லி தருவாங்க. அதில் உங்களுக்கு அந்த ஞானம் வந்து ஸ்திரமாகிடும், ஞானத்தின் பலம் அங்கே கிடைக்கும், ஞானமே உதயமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரத்தாவை தவறான இடத்தில் வைத்திடக்கூடாது. அந்த ஸ்ரத்தா குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் இருக்கும். எந்த சாஸ்திரம்? உபனிஷத் சாஸ்திரம். சாஸ்திரம்னா நிறைய புஸ்தகம்னு அர்த்தம். அதில் பதஞ்சலி யோக சூத்திரமும் அடங்கும், அல்லது புத்த மதமும் அடங்கும், ஜெயின மதமும் அடங்கும். இன்னும் எத்தனையோ மதங்களெல்லாம் கூட சாஸ்திரங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்லோக வடிவில் தான் இருக்குது, சூத்திர வடிவத்தில் இருக்குது. தர்க்க சூத்திரங்களும் இருக்கின்றன, நியாய சூத்திரங்களும் இருக்கின்றன, வைசேஷிக சூத்திரங்களும் இருக்கின்றன. ஏன், இதே வேதத்தின் அடிப்படையிலேயே பூர்வ மீமாம்சம் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த ஞானம் பக்கமே போக வேண்டாம், கர்மத்திலே அடையலாம்னு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் என் மனம் சிரத்தை வைக்காமல் இந்த குரு, அதாவது ஞான குரு, உபனிஷத்தை சொல்லுகின்ற குரு, அவர் சொல்லுகின்ற உபனிஷத்தின் மீது எனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும், அது ஒன்றே எனக்கு பிரமாணமாக அமைந்து அதன் மூலம்தான் மோட்சமடைவேன் என்று அவர் சொல்லுவதை நான் சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்வேனாக என்று இவ்வாறு இந்த சாந்தி பாடம் கேட்கிறது. அதனால் இந்த சாந்தி பாடம் எல்லா மாணவர்களும் இதை நம்ம மனதார பயின்று ஓதிக்கொண்டே இருக்கணும். மமாங்காணி, எனது அங்கங்கள். மம என்றால் எனது, அங்காணி என்றால் ப்ளூரல். அங்காணி அங்கம்னா உறுப்பு, அங்காணி என்றால் உறுப்புகள். ஆப்யாயந்து, லெட் மீ டிரைவ், எனக்கு கிடைக்கட்டும், அவை ஆற்றல் பெறட்டும். பெறட்டும்னு தான் சொல்கிறது, என்ன பெற முடியும்? ஆற்றல் பெறட்டும், ஆப்யாயந்து அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட எதெல்லாம், எந்த அங்கங்கள்? என்னுடைய வாக்கு அங்கம், என்னுடைய பேச்சு திறன், அதற்கு நல்ல ஆற்றல் இருக்கட்டும். சில பேருக்கு சொல் வன்மை இருக்கும், அவங்க சொல்லுவாங்க லாயராக, அந்த லாயர்கிட்ட வாதாடவே முடியாது, அவர் வந்து உண்மையை பொய்யாக்கிடுவார், பொய்யை உண்மையாக்கிடுவார். வாக்கு சாதுரியம் அதிகம்னு சொல்கிறாங்க. இங்கே வாக்கு என்பது எனக்கு எப்படிப்பட்ட வாக்கு இருக்கணும், நான் சத்தியத்தை மட்டுமே பேசணும், அதாவது அது உண்மையாக இருந்து அதை நான் உண்மை என்று தெரிந்து கொண்டதே நான் பேச வேண்டும். கேள்விப்பட்ட உண்மையை நான் பேச மாட்டேன், நானாகவே அது உண்மை என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை பேசுவேன். அது பேர் ரிதம், ரிதம் வசிஷ்யாமி அப்படின்னு நம்ம படித்தோம். ரிதம் வதிஷ்யாமி, அதையே நான் பேசுவேனாக. ஹிதம் வதிஷ்யாமி, அது இனிமையாக பேசுவேனாக. பிரயோஜனம் வதிஷ்யாமி, நான் பயனுதை மற்றும் பேசுவேனாக. இந்த 3 குணங்களும் தான் வாக்கு. இந்த வாக்கு பலம் பெறட்டும்னா, அந்த வாக்கு ஒரு சொல்லை 1000 வார்த்தைகளில் சொல்லக்கூடாது. ஒரு சொல்லும் அது போதும் என்றால் அந்த ஒரு சொல்லோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டது அந்த வாக்கு. அந்த வாக்கு சாதுரியம் எனக்கு வேண்டும். வாக்கு என்பது புரிந்து கொள்வதற்கும் வச்சுக்கலாம். என் குருநாதர் சொல்வதை நான் உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா அவர் சொல்லுவது எனக்குள்ள வாக்காக தான் போகும். நான் முன்னாடி மறுபடியும் நான் இதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்குள் வாக்கு பிரதிபலிக்கும், என்னுடைய வாக்கு எனக்குள்ளே வரும். நானே எனக்குள் சிந்திக்கும் பொழுது அது வாக்கு ரூபமாகத்தான் இருக்கும். எனவே அந்த சிந்திக்கும் ஆற்றலுக்கும் வாக்கு என்று தான் பெயர். பிராணன், என்னுடைய பிராணன் பலம் பெறட்டும். ஆப்யாயந்து வாக்கு, ஆப்யாயந்து பிராணக. பிராணன் என்பது என்னுடைய உடம்பினுடைய ஆற்றல், பஞ்ச பிராணங்கள். அந்த பஞ்ச பிராணங்கள் பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பிராணங்களும்
எனக்கு குறைவில்லாமல் இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த பிராண ஓட்டங்கள் தடைபெறும்பொழுது மூட்டு வலி, கால் வலி, தலைவலி போன்றதெல்லாம் வருவதை பார்க்குறோம். அந்த பிராணிக்கு சிகிச்சையெல்லாம் அவங்க சில பேர்லாம் சொல்லி தருவாங்க. பிராணனை சில இடத்துல பாயாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல வரைக்கும் பிராணம் வந்து இங்கே வரலன்னு சொன்னால் கை விளங்காமல் போயிடும். அப்போ பிராண ஓட்டத்தை இங்கேருந்து திறந்து மடை திறந்து விடுவாங்க. எங்கேயாவது மடை அடைஞ்சிருக்கோம், அந்த மடையை திறந்து விடுவதற்கு தொடு வருமம் போன்றதெல்லாம் செய்கிறாங்க. உண்மையிலே இது நியாயமான ஒரு சிகிச்சை தான். பிராணன் உடல் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. இந்த மனமும் புத்தியும் கூட பிராணனால் தான் பலம் பெற்று செயல்படுகிறது. இந்த பிராணசக்தி இல்லைன்னு சொன்னால் சிந்திக்கக்கூட முடியாது, சோர்ந்து போய் படுத்துருவாங்க, அடிக்கடி கொட்டாய் விடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போனாலோ வகுப்பில் போனாலோ கொட்டாய் வரும். காரணம் என்னென்றால் சரியான பிராணசக்தி இல்லை. அந்த பிராணசக்தி வேணுங்கனால வாய் திறகுது, காற்று உள்ளே போகட்டும். இந்த உடம்பு இயற்கையாகவே அதற்கு தயார் பண்ணியிருக்கனால காற்று பற்றாக்குறைக்குனால வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லுது. சில நேரத்தில் நல்லாவே சுவாசம் பண்ணிட்டோம்னா காற்றோட்டமான இடத்துல கூட கொட்டாய் வரும். அதுக்கு என்ன காரணம் என்றால் உடம்புல ஆக்சிஜன் போயிட்டு வருது, ஆனால் சூக்ஷ்ம சரீரத்துக்கு பிராணன் இல்லை என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிராணனும் எனக்கு நிரம்பி இருக்க வேண்டும். சக்ஷு ஸ்ரோத்ரம் ச சர்வாணி, கண் காது முதலான இந்திரியங்கள் அவைகளும் கூட எனக்கு எப்படி இருக்கணும், சர்வாணி இந்திரியாணி இந்திரியங்களும் அதோபலம் மற்றும் அவற்றின் சக்தியும் எனக்கு ஆப்யாயந்து அப்படின்னு சொல்கிறார். என்ன கேட்கிறார், என்னுடைய கண்கள் கூர்மையாக இருக்க வேண்டும், தெளிவாக பார்க்க வேண்டும், என்னுடைய செவிகளும் எல்லா சப்தங்களையும் கிரகணம் செய்ய வேண்டும், என்னுடைய மூக்கும் நாக்கும் சுவைகளையும் வாசனையும் தெளிவாக அறிய வேண்டும், என்னுடைய உடலில் சொடு உணர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும். இந்த இந்திரியாணிகள் மட்டும் இல்லாமல் பாதம் இந்த கைகள் கால்கள்னு சொல்கிறோம் இல்லையா, வாக்கு பாதம் பாணி பாயுறு உபஸ்தம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த செயல் இயந்திரங்களும் கூட எனக்கு முடக்கவாதம் வராமல் இருக்கணும், கைகள் நல்லா நோட்ஸ் எழுதணும், வேகமாக நடந்து சென்று என்னுடைய குருகுலத்துக்கு அடையணும், அங்கே நீண்ட நேரம் என்னால் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும், இப்படியெல்லாம் எனக்கு இந்த இந்திரியங்களெல்லாம் எனக்கு தோதாக இருக்க வேண்டும், எனக்கு மக்கர் பண்ணக்கூடாது, எனக்கு இடையூறு தரக்கூடாது என்பதனால் ஆப்யாயந்து வாக்கு பிராணக சக்ஷுகு, சக்ஷு என்றால் கண், ஸ்ரோத்ரம் ச சர்வாணி மற்ற எல்லா இந்திரியங்களும் மற்றும் அவற்றின் சக்தியும். கண் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை, அழகாக இருக்குது கண்ணுன்னா மை வச்சுக்கலாம், காது அழகாக இருந்தால் கம்மல் போட்டுக்கலாம், ஆனால் அதோடைய சக்தின்னு ஒன்று இருக்கல, கேட்கும் சக்தி, எனக்கு காது மட்டும் இல்லை கேட்கும் சக்தியும் இருக்கணும், கையும் பலமாக இருக்கணும்ல, கைக்குள்ளே பலமும் இருக்கணும். நிறைய பேர் கை பலமாக தெரியும், காலெல்லாம் நல்லா அழகாக இருக்கும், அன் நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் நடக்க மாட்டாருங்க, நல்லா தான் இருக்குது காலு, சக்தி இல்லைங்க. எனக்கு இந்திரியங்களும் வேணும், இந்திரியனுக்குரிய சக்தியும் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதனால் காரியகரணம் சொல்ல உடம்பும் மனமும் புலன்களும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற முதல் பிரார்த்தனை. ரெண்டாவது, உபனிஷத்தால் மட்டும் அடையப்படும் பிரம்மம் அனைத்துமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சர்வம் பிரம்ம உபனிஷதம் என்று சொல்கிறார்கள். உபனிஷத்தினால் அறியப்படுகின்றது பிரம்மம். பிரம்மத்தை அறிவதற்கு உபனிஷத்தர் வேறு வழியே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க இறைவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான் என்பதை உபனிஷத்து என்ன சொல்ல முடியுது, நாங்களே கூட சொல்லுவோம் என்று நிறைய பேர் சாங்கியர்கள் சொல்லலாம். யோக மார்க்கத்தில் இருக்க சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. கடவுள் இருக்கிறதே வந்து இது என்ன உபனிஷத்தை கண்டுபிடிக்கணும், கடவுள் இருக்கிறதை யாத்தினையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடவுள் இருக்கிறதை நாம் சுலபமாக அனுமானம் பண்ணலாம். எப்படி அனுமானம் பண்ணலான்னா, இது ஒரு பொருள் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் செய்தவனு கட்டாயம் இருக்கணும், இந்த ஒரு பானை இருக்குதுன்னு சொன்னால் இது கட்டாயத்தை தானாக வந்திருக்காது, ஒரு குயவன் தான் இதை செய்திருக்கணும், செய்தமை இல்லாமல் செயல்படு பொருள் இல்லை என்பதனால் இந்த பிரபஞ்சம் செய்யப்பட்டிருப்பதனால் அது எப்படி பிரபஞ்சம் செய்யப்பட்டதுங்கிற அது உதிரி உதிரியாக இல்லாமல் அழகாக கட்டப்பட்டிருக்குது. எதெல்லாம் அழகாக கோர்வையாக கட்டப்பட்டிருக்குதோ அதெல்லாம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். செய்யப்படாதது எப்படி இருக்கும், மணல் குவியல் மாதிரி கிடக்கும். மணலை கொண்டு போய் குவிச்சு வச்சிட்டோம்னா என்ன இருக்கும், அங்கே சொல்லுவாங்க இது ஒன்றும் செய்யலை சார் அப்படின்னு. ஆனால் குழந்தைங்க உட்காந்து என்ன பக்கம் அதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடும், அது ஒரு கோயில் கட்டிடும், அதுக்கு வழியெல்லாம் பண்ணிவிடும், இது பார்த்தோட இது செய்ததுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மணல் குன்றை வந்து அது சும்மா கிடக்குதுன்றான், இது செய்ததுங்கிறோம். செய்தது என்பது செய்யப்படாத இந்த துகள்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வெறும் மண் குவியலாக இருக்குதா, பஞ்சபூதங்கள் வெறும் குவியலாக இருக்கிறதா, இல்லையே சரியான கட்டுமானத்தில் இருக்குது இல்லையா, செய்யப்பட்டதால் செய்தவன் கட்டாயம் இருக்கணும்.
ஏனென்றால் இந்த பொருள்கள் அறிவற்றன. அறிவற்ற பொருள்கள் தன்னைத்தானே இவ்வாறு செய்து கொள்ள முடியாது. அப்போ அறிவுடையவன் ஒன்று இருக்கணுங்கிறதுனால செய்யப்பட்டதை வைத்து செய்தவன் இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பது போல நாங்கள் அனுமானத்தின் பேரிலும் எங்கள் உக்தியின் பேரிலும் கடவுளை கண்டுபிடித்து விடுவோம். எனக்கு எது சர்வம் பிரம்ம உபனிஷத்துங்கிறீங்க, உபனிஷத்துலாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த நிலை வரைக்கும் உபனிஷத்து நமக்கு தேவையில்லை தான். ஆனால் அந்த பிரம்மம் தான் உன்னுடைய ஆத்மா நீன்னு சொல்வதற்கு உபனிஷத்து தான் வேணும். இங்கே சர்வம் உபனிஷத்து, சர்வம் பிரம்ம உபனிஷத்து, உபனிஷத்தின் மூலம் அறியப்படுகின்ற பிரம்மம் தான் அனைத்தும் என்று சொல்வதனால் நீ இந்த ஜட உலகத்திற்கும் ஜட உடம்பிற்கும் நீ வந்து பிரம்மம் காரணம்னு சொல்வே. ஆனால் உன்னிடம் இருக்கின்ற ஆதி அறிவு சக்தியாக ஆத்மா பிரம்மம் இல்லைன்னு சொல்லிடுவேன். அதைத்தான் சொல்வதற்கு உபனிஷத்து அப்படிங்கிறது. அதனால் சர்வம் பிரம்ம உபனிஷத்து. சர்வம்ங்கிறதுல என்ன கிடையாது, நீ எல்லாத்தையும் சொல்லாதப்பா, உன்னையும் சேர்த்து உன்னுடைய அறிவும் சேர்த்து நீயும் பிரம்மம் என்று உபனிஷத்து தான் சொல்ல முடியும். இது எந்த சீமானும் எந்த பண்டிதனும் சொந்த புத்தியில் கண்டுபிடிக்க முடியாது. உபனிஷத்தினால் மட்டும் அடையப்படும் அந்த பிரம்மம் அனைத்துமாக இருக்கிறது. அந்த பிரம்மத்தை அறிவதற்குத்தான் நான் இங்கே எனக்கு இந்த ஆப்யாயந்து மமாகாணி என்று பிரார்த்தனையை செய்கிறேன். இதனால் எனக்கு நான் என்ன கேட்கிறேன் என்றால், எனக்கு இந்த பிரம்மமே எனக்கு சரியான, இதன் மீது எனக்கு ஸ்ரத்தை இருக்கட்டும். உபனிஷத் கட்டாயம் எனக்கு மோட்சத்தை தரும். உபனிஷத் சொல்வது அந்த பிரம்மம்தான் இந்த ஆத்மா. தத்து அகமஸ்மி, பிரம்மம் அகமஸ்மி, அயம் ஆத்மா, இந்த ஆத்மா தான் பிரம்மம், என்னுடைய பிரஜானம் பிரம்மம் என்று உபனிஷத் சொல்கிறதே, அதை நான் உண்மையாக நம்ப வேண்டும். அப்படி இருக்க முடியாதுன்னு சந்தேகமே வரக்கூடாது. அதனால் ம அகம் பிரம்ம நிராகுரியாம், இந்த உபனிஷத் காட்டி கொடுக்கின்ற பிரம்மத்தை, இப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் விட்டுடக்கூடாது. பிரம்மம் வந்து உண்டுன்னு சொல்லியிருக்கலாம் உபனிஷத்து, அது இந்த பிரபஞ்சம் செய்தது பிரம்மம், ஆனால் நீ பிரம்மம் அல்ல அப்படின்னு உபனிஷத்து சொன்னதாக நான் தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது இல்லையா. ஆனால் உபனிஷத்தை நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உபனிஷத்து மீது எனக்கு அதிகமான நம்பிக்கையும் வேண்டுங்கிறதுனால இவ்வாறு கேட்கிறான், நான் பிரம்மத்தை மறுக்காமல் இருப்பேனாக. அந்த பிரம்மம் சொல்லுது நான் தாண்டா நீன்னு அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆத்மாக்கள் பல, நான் பல ஆத்மாக்களை உண்டு, நீ பெரு பரம்பொருள் கடவுள் பிரம்மம் அப்படின்னு நான் மறுக்காமல் இருப்பேனாக என்று சொல்கிறான். பிரம்மமே வழி வஞ்சு நான் தான் சொல்லுது. இவன் சொல்கிறான் நீ அங்கேயே இருந்துக்க நான் இப்படியே இருந்துக்கிறேங்கிறான். அப்படி சொல்லாமல் இருப்பேனாக. ம அகம் பிரம்ம நிராகுரியாம், இந்த பிரம்மம் நானல்ல என்று சொல்லாமல் இருப்பேனாக. மாமா பிரம்ம நிராகுரியாம், என்னையும் அந்த பிரம்மம் நிராகரித்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் நான் அதை விட்டு விடக்கூடாது, அந்த பிரம்மம் என்னை கைவிடக்கூடாது. அந்த பரமேஸ்வரன் என்னை புரிந்து கொண்டவளுக்கு என்னை பிரம்மமாக ஆக்க கடவே என்று சொல்கிறான். அநிராகரணமஸ்து, என்னால் பிரம்மம் மறுக்கப்படாமல் இருக்கட்டும். அநிராகரணம் மே அஸ்து, என்னை பிரம்மம் மறுக்காமல் இருக்கட்டும் என்று ரெண்டாவது முறை அவன் சொல்கிறான். முதல்ல சொல்கிறான் இந்த உபனிஷத்து மூலம் சொல்கின்ற பிரம்மத்தை நான் நம்ப வேண்டும், அந்த வகையில் என்னுடைய நம்பை இல்லாமல் போகாமல் இருக்கக்கூடாது. அதேபோல் பிரம்மமும் என்னை நம்ப வைக்க வேண்டும், அதையல்ல என்று உபனிஷத்து என்னை மறுத்தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவதாக இவனுடைய பிரார்த்தனை என்ன கேட்குதுன்னா, இந்த பிரம்மத்தினால் இந்த பிரம்ம ஞானத்தினால் நான் பிரம்மம் ஆக வேண்டும், அதிலிருந்து நான் மறுத்தளிக்கக்கூடாது. அதே போல் பிரம்மம் என் ஆத்மாவாக ஆகட்டும், அங்கிருந்தும் மறுப்பு வரக்கூடாது, இங்கிருந்தும் வரக்கூடாது என்று அவன் ரெண்டு விதத்தில் அவன் கேட்டுக்கிறான். பிரம்மமும் என்னை உதாசீனம் செய்ய வேண்டாம், நானும் பிரம்மத்தை உதாசீனம் செய்ய வேண்டாம். அப்போ முதல் ரெண்டு நிராகுரியாம் நிராகுரியாம்னு சொல்லும் பொழுது இதை நான் இடைவிடாமல் கற்பேனாக என்று சொல்கிறான். அநிராகரணமஸ்து, அநிராகரணமஸ்து என்று சொன்னபது கற்றபடி நான் அவ்வாறு வாழ்வேனாகன்னு சொல்கிறான். படிப்பதற்கு ஒரு முறை, அந்த படித்தபடி வாழ்வதற்கு ஒருமுறை, ரெண்டு விதமான விண்ணப்பங்கள் சொல்லப்படுகிறது. பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. மா அகம் பிரம்ம நிராகுரியாம், மா பிரம்ம அநிராகரோத் என்றால் இந்த கல்வி கற்கும் வரை இந்த பிரம்மத்தின் மீது எனக்கு ஸ்ரத்தை இருக்கட்டும். அநிராகரணமஸ்து, அநிராகரணமே அஸ்து, அவ்வாறு நான் அறிந்து கொண்ட பிறகு நான் என் மனதினுடைய கோளாறினாலும் பிரதிபந்தங்களினாலும் எனக்கு எந்த விதமான ஒரு தோல்வியும் வந்துடக்கூடாது. நான் அறிந்தவாறே பிரம்மமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், பூரணமாக வாழ வேண்டும். அதிலும் அந்த பிரம்மம் எனக்கு சகாயமாக இருக்கட்டும், நான் அதனோடு ஒப்புரவோடு இருப்பேன் என்று இந்த பிரார்த்தனை இருக்கிறது.
அப்புறம் இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? ததாத்மனி நிறதே, இந்த ஆத்மாவை ததாத்மினி என்றால் இந்த ஆத்மாவை, அந்த பிரம்ம தத் என்றால் பிரம்மம், ஆத்மா என்றால் நான், அந்த இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை அந்த பிரம்மத்தை அறிகின்ற பாதையில் நான் செல்கிறேன். என்னுடைய குருநாதர்னு குருகுல வாசத்திலே எப்படிப்பட்ட ஞானம் அது? யக உபனிஷத்சு தர்மாஸ்தேமயி சந்து. அவ்வாறு இந்த ஆத்மா பிரம்மம் என்று அறிகின்ற இந்த ஞானப்பாதையில் செல்லுகின்ற என்னிடத்தில் இந்த உபனிஷத்தில் கூறுகின்ற தகுதிகள் எவையோ அவை என்னிடம் வரட்டும் என்று சமதமாதி சட்கம் வேணும்னு கேட்குறான். உபனிஷத்சு தர்மாசு தே மயி சந்து, என்னிடத்தில் இருக்கட்டும். சந்து என்றால் இருக்கட்டும், சன் பிரத்யயா சத் என்று சொல்வார்கள். சத்துனா இருக்கட்டும், சன்னு என்றால் இருக்கட்டும், என்னிடம் என்ன இருக்கட்டும், என்னென்ன இருக்கட்டும்? உபனிஷத்சு தர்மாஸ், இந்த உபனிஷத்திலிருந்து, இந்த வேதாந்தத்திலிருந்து வருகின்ற எல்லா தர்மங்களும் என்னிடம் இருக்கட்டும். நான் ஆத்மா என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையும் அதே தர்மத்தில் இருக்கட்டும். ஆத்ம தர்மத்திலேயே நான் வாழ்வேனாக. ஆத்மா எப்படிப்பட்ட தர்மம் உடையது? அது அளவற்றது, அது அழிவற்றது, மரணமற்றது, ஆனந்தபூர்வமானது. அதுதான் அதனுடைய தர்மம். அப்படி என்றால் என்னுடைய ஆத்மாவும் நானும் அழிவற்றவனாகவும், இறப்பற்றவனாகவும், பிறப்பற்றவனாகவும், மாறுதலற்றவனாகவும், ஆனந்தமாகவும் இருப்பேனாக. அதில் எனக்கு எந்த விதமான தடங்களும் வராமல் தே மயி சந்து, அவை என்னிடம் இருக்கட்டும்னு ரெண்டு முறை கேட்குறான். தே மயி சந்து, தே மயி சந்து என்று இரண்டு முறை கேட்கிறான். மந்திரம் முடியுதுங்கிறதுக்கு அடையாளமாக அவ்வாறு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கடைசியாக ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, மூன்று இடத்திலிருந்தும் எனக்கு அமைதி கிடைக்கட்டும். சாந்தி என்றால் சமம், எந்த கொந்தளிப்பும் தடுமாற்றலும் பாதிப்பும் இல்லாமல் இருக்கட்டும். மூன்று முறை ஏன் சொல்கிறார் என்றால், அத்தியாத்ம சாந்தி, என்னுடைய மனம் புத்தி உடம்பிலிருந்தே எனக்கு எந்த விதமான கொந்தளிப்பும் இடையூறுகளும் வரக்கூடாது. எனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் என் மனதையும் உடம்பையும் கெடுக்கலாம், அவ்வாறு எந்த மனதையும் உடம்பையும் கெடுக்காமல் சாந்தியாக இருக்கட்டும். அது அத்தியாத்மம், தன்னிடமிருந்து வருகின்ற எதிர்முனை தாக்குதல். சுற்றி இருக்கின்ற உலகத்திலிருந்து வருகின்ற தாக்குதலுக்கு அதிபௌதிகம், அது நோய் நொடிகள், மிருகங்கள், சக மனிதர்கள், இது போன்ற நம்மை சுற்றி இருக்கின்றவர்களெல்லாம் எதிர்முனை தாக்குதலாக எங்கே என் மீது வரலாம். என்னிடமிருந்து தாக்குதலும் ஒரு சாந்தி, பெரிதிலிருந்து வருகின்றது மீதும் சாந்தி. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒன்றிருக்கிறது. இதையெல்லாம் கூட நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன், என்னை கூட நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன், இந்த சுற்றுப்புறத்தை கூட நான் ஏதாவது ஒரு முறையில் நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். என்னால் அதாவது நிறுத்த நிறுத்த முடியாமல் இயற்கை சூழ்ச்சி இருக்கிறது இல்லையா, இடி மின்னல், அப்புறம் இப்போ நான் இந்த மழையெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. சென்னை போன்ற இடத்துலலாம் வெள்ளம் புகுந்திருக்கிறது, வீடு முழுக்க தண்ணீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, புயல் இப்போ கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதனால் எத்தனை சேதாரமாகும்னு தெரியல. மரங்களெல்லாம் முறிந்து விடலாம், தெருவில் வச்சுருக்க பேனர்லாம் பறந்து போகலாம், ஒருத்தருக்கு வீடே இழந்து போகலாம், மூழ்கி போகலாம், அவங்களுடைய நாய்க்குட்டிகளும் உறவினர்களும் கூட மூழ்கி போகலாம், இதெல்லாம் நடக்கலாம். இது வந்து அதிதெய்வம்னு சொல்கிறோம். அதியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம் என்ற மூன்றாவது இடத்துலேருந்து சாந்தி இருக்கணும். இந்த படிப்பு முடிக்கிறவருமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி, மூன்று வகையிலும் எனக்கு எதிர்முனை தாக்குதல் வராமல் இருக்கட்டும் என்று இந்த சாந்தி மந்திரம் நிறைவு பெறுகிறது. எனது அங்கங்கள் ஆற்றல் பெறட்டும், வாக்கு பிராணன் கண் செவி மற்றும் எல்லா இந்திரியங்களும் மற்றும் அவற்றின் சக்தியும் ஆற்றல் பெறட்டும். உபநிஷத்தால் மட்டுமே அறியப்படுகின்ற பிரம்மம்தான் அனைத்துமாக இருக்கிறது இந்த உண்மையை, இதன் மீது எனக்கு சிரத்தை இருக்கட்டும். நான் பிரம்மத்தை மறுக்காமல் இருப்பேனாக, இந்த கல்வியை நான் விட்டுவிடாமல் இருப்பேனாக, பாதியில் நிறுத்தாமல் இருப்பேனாக, பிரம்மம் என்னை மறுக்காமல் இருப்பாராக. நான் இதை புரிந்து கொள்ளும்போது என்னை புரிந்து கொள்ளும்படி என் பிரம்மம் எனக்கு உதவி செய்யட்டும், அதை நான் புரிந்து கொள்ள முடியாமல் தடுக்கக்கூடாது. என்னால் பிரம்மம் மறுக்கப்படாமல் இருக்கட்டும். இதன் அர்த்தம், நான் பிரம்மம் என்று அறிந்த பிறகு பிரம்மமாகவே வாழ வேண்டும், அதை நான் மறுக்கக்கூடாது. பிரம்மமும் என்னை அவ்வாறு வாழும்படி ஆசீர்வாதம் செய்யட்டும் என்று ஆரம்ப நிலை மாணவன் இவ்வாறு கேட்டுக்கொள்கிறான். இது துவைதபாவம் இருக்குது, பிரார்த்தனையும் இருக்கிறது. அவன் கேட்பதனுடைய அத்வைதபாவம் இங்கே நிறைந்திருக்கிறது பார்க்கிறான். அந்த அத்வைதம் இருப்பதை நான் அறிகிறேன், அவ்வாறு வாழ வேண்டும், அதை உள்ளபடி நான் கற்க வேண்டும். அதற்கேற்றபடி என் உடலும் மனமும் இயற்கை சூழல்களும் மேலே இருக்கின்ற தெய்வங்களின் சூழல்களும் என்னுடைய உடன்பும் சூழலும் நன்றாக அமையட்டும் என்று இந்த பிரார்த்தனை அமைகிறது.
இந்த ஆத்மாவை அறியும் அந்த மார்க்கத்தில் முழு ஈடுபாடுடைய என்னிடத்தில் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகள் எவையோ அவை என்னிடத்தில் இருக்கட்டும், அவை என்னிடத்தில் இருக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நாம் இந்த சாந்தி பாடத்தை புரிந்து கொண்டோம். அடுத்து உபனிஷத்தினுடைய ஒவ்வொரு இங்கே கண்டம் என்று சொல்வார்கள், கண்டம் கண்டமாக ஒரு அத்தியாயம் இருக்கும், மொத்தம் 8 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயமாக செல்வோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கண்டங்கள் என்று சொல்லக்கூடியது பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளெல்லாம் என்னென்ன சொல்கிறது என்று பார்ப்போம். முதல் 5 அத்தியாயங்கள் வரை நாம் நிறைய கதைகளை பார்க்க போகிறோம், உபாசனைகளை பார்ப்போம், நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் இது சொல்லித்தரும். இதுவரை பொறுமையாக பார்ப்போம். 6வது அத்தியாயத்திலிருந்து நமக்கு பிரம்ம ஞானத்தை தருகிற பிரம்ம வித்யா ஆரம்பிக்கும். 7வது 8வதும் பிரம்ம வித்யா இருக்கும், கூடவே கதைகளும் நற்குணங்களும் உபாசனைகளும் இருக்கும். 6வது அத்தியாயம் தான் நமக்கு முழுக்க முழுக்க பிரம்மதியாக இருக்கக்கூடியது. இனி நாம் சாந்தேகத்தினுடைய